மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் நேற்று சூப்பராக விளையாண்டாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸ்வெல்லோட அந்த கேட்சை ப்ராப்பராக எடுத்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னதான் மேக்ஸ்வெல் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான இன்னிங்ஸ் விளையாண்டிருந்தாலும் ஆப்கானிஸ்தானோட கேம் பிளே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி ஒரு குட்டி டீம், ஒரு அசோசியேட் நேஷன் மாதிரி இருக்கிற ஒரு டீம் வந்து இந்த அளவுக்கு வேர்ல்டு கப்பில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னமும் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ சான்ஸ் அப்படின்னா, அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை வந்து நல்ல நெட்ரேன் ரேட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். பிகாஸ் ஆல்ரெடி மூணு டீம் குவாலிஃபைடுங்கிறதுனால இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நெட்ரேன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டான மேட்சை ஒரு பயங்கரமான நெட்ரேன் ரேட்டில் அவங்க ஜெயிச்சே ஆகணும், ஓகேவா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் ஆட போறாங்க இல்லையா, அந்த மேட்ச்ல டெஃபினெட்லி நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா தோத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். எஸ் நியூசிலாந்து ஸ்ரீலங்கான்னு கம்பேர் பண்றப்போ நியூசிலாந்து பெரிய டீம் தான், பட் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ போயிட்டு இருக்க விஷயங்களை பார்த்தா கிரிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபன்னி கேம், என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஸோ அதனால நியூசிலாந்து ஸ்ரீலங்கா கிட்ட தோக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு மேட்ச் இருக்கு, சம மேட்ச் அது. இங்கிலாந்து அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், அதாவது பாகிஸ்தான் அந்த மேட்ச் தோக்கணும். ஸோ இந்த மூணுமே நடக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறையா. அதுலேயும் நல்ல நெட்ரன் ரேட்டில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சே ஆகணும். இதை தாண்டி நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான் தோக்குறப்போ ஓரளவுக்கு கேவலமான நெட்ரன் ரேட்டில் தோத்தாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆக வாய்ப்பு நிறையா இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்றைக்குமே நம்ம கையில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறப்போ அதை கிராப் பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்போது இவங்க ரெண்டு மேட்சுமே ஜெயிச்சா குவாலிஃபை அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ரெண்டு மேட்சுமே அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற எதுவுமே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் மேக்ஸ்வெல் வந்து எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, அப்படி ஒரு ஹிட்டிங் பிடிச்சி விரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டார் அவர். ஸோ அதனாலேயே ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆட போகிறாங்க, அந்த டீம் வேற மாதிரியான ஒரு டீம். அவங்க இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க, இந்தியாவோட ஒன்று நெதர்லாந்தோட ஒன்று. ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் டாமினேட் பண்ணிட்டு இருக்க ஒரு டீம், பயங்கரமான பேட்டர்ஸ் இருக்காங்க, பயங்கரமான பவுலர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தால் நல்லா இருக்கும் இன்னமும், ஏன்னா இந்தியா ஈஸியாக வந்து செமிஃபைனல் போயிடலான்னு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் பார்க்கலாம், நல்ல கிரிக்கெட் யார் ஆடுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் வேற மாதிரியான ஒரு வேர்ல்டு கப்போட இந்த செமிஃபைனல் சினாரியோஸ்லாம் இதுக்கப்புறம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்து எந்த அளவுக்கு இதை பற்றி இருக்கு, அண்ட் ஆப்கானிஸ்தான் உள்ள வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை பாகிஸ்தானா ஆர் நியூசிலாந்தா யார் உள்ள வந்தால் நல்லா இருக்கும், இன்கேஸ் பாகிஸ்தான் உள்ள வந்தால் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் செமிஃபைனல் ஒன்று ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.